Let's oh. go. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான வண்டி டாடா இருந்து டாடா ஸ்டார் பஸ் அல்ட்ரா இந்த வண்டியை பற்றி தான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் அவங்க ரிவ்யூக்காக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதுவும் இது பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸு பேஸ் டூ இந்த வண்டியில் என்னெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி இருந்த வேரியேஷன்லேருந்து இப்போ இதில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலேஜஸ் ஸ்கூல் பஸ்ஸு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாஃப் அதாவது ஒரு கம்பெனியில் ஸ்டாஃப் வேலைக்கு ஆட்கள் ஏற்றிட்டு போகிறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அது மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ் அதில் யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் டாட்டா பற்றி சொல்லணுங்கிறதில்ல பாடி குவாலிட்டி எப்படி இருக்கும் சேஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த வண்டியை பற்றி வைஸ் இப்போது இந்த பிஎஸ் சிக்ஸில் என்ன மாதிரிலாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க இதனோட இன்ஜின்லாம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் ஒன் பை ஒன்றாக வந்து சொல்கிறேன் ஸோ வண்டி வேணும்னா நீங்கள் நீரஸ்ட்டு இருக்கக்கூடிய டாட்டா ஷோரூம் வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டியுடைய ஒவ்வொரு டிசைன்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம் டாட்டா ஸ்டார் பஸ் அல்ட்ராவோட அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரைவிங் விசிபிலிட்டி வந்து நல்லா வைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வின்ஷீல்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த கவர் கீழே வரைக்கும் எவ்வளோ லாங் பாருங்கள் அந்த ஓவரால் அந்த வண்டியினுடைய ஃபுல் கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வின்ஷீல்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியர் வாஷர் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டியூப் கனெக்டிவிட்டியும் சேம் இதில் வந்து வந்துடுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்கோபோலா அவங்களோட பேச்சிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் சைடு ஃப்ரெண்டில் வந்து வந்துடுது ஃப்ரெண்டில் இந்த பம்பர் பாருங்கள் இந்த பம்பருமே பார்த்திங்கன்னா ஃபைபர் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்குறாங்க ஆட்ரம் நல்லா ஒய்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க வண்டி நல்ல லென்த்தியாக ஸ்பேஸ் இருக்குது இதே மாதிரி தான் உள்ளேயும் ஸ்பேஸ் சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்குது ட்ரைவிங்க்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா பிளைங்க் ஸ்பாட் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு மிரர் வந்து ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க இங்கே என்ன இந்த க்ரௌண்டில் என்ன சர்ஃபேஸில் என்னென்ன இருக்கோ அதை அதில் வந்து விசிபிலிட்டி பார்த்துக்கலாம் ஸோ இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிரர் சைடு மிரர் தென் இந்த பக்கம் ஒரு சைடு மிரர் இருக்குது ஃப்ரண்ட் பேஸ் பொறுத்தளவுக்கு சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேஜிங் அப்படி கிட்ட காமியை ஃப்ரண்ட்டில் அவங்களோட பேஜிங் வந்து டாட்டா அதோட எம்பளம் வந்து இங்கே வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்படி நம்ம இந்த ஹெட்லைட்ஸ்க்கு வந்துடலாம் ஹெட்லைட்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெலஜன் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ சைடு இண்டிகேஷன் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க தென் கீழேயே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் டிஆர்எல் லைட்ஸ் வந்து எல்இடியில் வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பக்கமே இந்த டாடா ஸ்டார் பஸ் அல்ட்ராவுனுடைய லெஃப்ட் சைட் வீ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த இடத்துல டாட்டா ஸ்டார் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பாடி ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க யூனிக்காக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு இந்த வீல் ஸ்பேஸ் அந்த வீலுக்கும் அந்த வீலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியான ஸ்பேஸ் ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து ஹெவியாகவே வந்து இருக்குது வீல் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகம் டூ தேர்ட்டி ஃபைவ் ஸ்லாஷ் செவன்ட்டி ஃபைவ் ஆர் ஸோ இதனுடைய அந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீல் ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பேக் சைடில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு டயர் போடுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இந்த டிஸ்கை பொறுத்தளவுக்கு யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க அட்ராக்ஷனாக இருக்குது இந்த டாட்டா பஸ் அல்ட்ராவில் சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த டைலைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைடில் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க பின்ன வரைக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டாட்டா பஸ் அல்ட்ராவுனுடைய அப்படியே பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடாக இருக்குது வண்டி அண்ட் எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த பிஎஸ் சிக்ஸ் பேஸ் டூவினுடைய இந்த டாடா பஸ் அல்ட்ராவோட பேக் சைட் டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ மேலே டாப்பில் இருந்து உங்களுக்கு இந்த வியூ பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க தென் டைலாம் வந்து இந்த மூணு விதமான லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சைடு இண்டிகேஷன் லைட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் லைட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ் லைட்ஸ் தென் இந்த வண்டியில் முக்கியமாக பெரிய வண்டி அப்படிங்கிறதுனால பார்க்கிங் சென்சார்ஸ் சேஃப்டி ஃபீச்சருக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வண்டியில் வந்து வருது அப்படியே ரைட் சைட் வியூ பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் அவங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கட்டும் காலேஜ் பஸ்ஸாக இருக்கட்டும் மஸ்ட்டாக இது வந்து தேவை ஸோ இது வந்து எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி தேவை ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் இதில் கிளாஸும் வந்து அடிஷ்னலாக வந்து இதுலேயே கிளாஸஸும் வந்து வந்துடுது தென் இதே இடத்துல இந்த சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சைட்லேயுமே அந்த சைடு ப்ராபல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ்க்கும் இந்த வண்டி அந்த யுனிக்னஸ்ஸாக தெரியறதுக்கான காரணமே இந்த ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வண்டியோட வந்துடுது நெக்ஸ்ட் நம்ம உள்ள வண்டிக்குள்ள கேபின் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டார் பஸ் அல்ட்ரானுடைய உள்ள ட்ரைவர் சைட் வியூ பாருங்கள் ஸோ ஹேண்ட் அந்த இது வந்து பிடிச்சி ஏறுறக்கு நல்லா டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க சீட்டு பாருங்கள் ஸோ நல்லா ஒரு கொஷன் சீட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தென் ஃபோல்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹோல்டிங் கொடுத்துருக்குறாங்க அந்த கேபின் சைடே வந்து ரொம்ப நீட்னஸாக இருக்குது பஸ்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம் தென் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கேன் வைக்கணும் அப்படின்னா கேன் வந்து வச்சுக்கலாம் உள்ளே அப்படியே கேபின் சைடு உள்ளே இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டீரிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க வண்டி வந்து ஒரு பெரிய வண்டி அப்படிங்கிற ஃபீலே வந்து இருக்காது அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது ப்ளஸ் முக்கியமாக இந்த கியர் நாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் ராட் சொல்லணும் அப்படின்னா காரில் கொடுத்துருக்க அளவுக்கு குட்டியாக கொடுத்துருக்காங்க கன்வீனியண்டாக இருக்கும் ஸோ அந்த கியர் நம்ம ஸ்விஃப்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோ குட்டியாகவும் இருக்குது ரொம்ப பெரிய வண்டி அந்த ஓட்டுற அந்த ஃபீல் வந்து இருக்காத அளவுக்கு இருக்குது அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறையா சுவிச்சஸ்க்கான கீஸ் எல்லாமே வந்து கொ கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறக்கு எமர்ஜென்சி டோரு தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபேனு ஸோ இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இதில் சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு ஃபேன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க தென் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது ரிவர்ஸ் கேமரா அடிஷ்னல் வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ண சொன்னோன்னா ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க ட்ரை பண்ணும்போது பார்க்குறக்காக ரியர் ரியர் சைட் வியூ பார்க்கறக்காக ஃப்ரெண்ட்டில் இந்த மிரர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹேம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அந்த சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எமர்ஜென்சி கிட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணலாம் ஸோ ஆன் பண்ணியாச்சு டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு ஒரு அழகான க்யூட்டான ஒரு எல்இடி டிஸ்பிளே தான் ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரோட டயர் மெஷர்மெண்ட் டயர் ஏர் மெஷர்மெண்ட் வந்து ஸோ இதிலே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபியூல் எவ்வளோ இருக்குங்கிறத இதில் வந்து காமிக்கிறாங்க டெம்ப்ரேச்சர் மீட்டர் ஆர்பிய மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் அண்டு ஃபியூல் லெவல் மீட்டர்ஸ் இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துட்றாங்க ஓவரால் இண்டிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வார்னிங்ஸ் எல்லா வார்னிங்ஸுமே இதிலே வந்து டிஸ்பிளேலேயே வந்து காமிக்கும் ஸோ இதில் இருந்தே நம்ம வந்து ட்ரைவ் சைடில் உட்காந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டி இது ஒரு ஐம்பத்தி ஆறு சீட்டு ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஆறு சீட்டு கெப்பாசிட்டியோட வண்டி வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏர் வென்டிலேஷன் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா சைடில் ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு ஒரு நேரமே பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா பக்கமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறக்கான ஸ்பேஸ் வந்து வந்துடுது சீட் எல்லாம் நல்லா குஷன்லாம் ஜம்முன்னு வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிக்கணுங்கிற அவசியமே வந்து இல்லை சில பேர் அப்படி நினைப்பாங்க இது நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டோன்னா இதுக்கு நிறைய மாடிவேஷன் பண்ண வேண்டியிருக்கும் சொல்ல போனோன்னுட்டு அதை எல்லாமே டாட்டா இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டாட்டா ஸ்டார் பஸ் அல்ட்ராவருடைய இன்டீரியர்ல உங்களுக்கு ஸ்பேஸீஸ்ஸா இருக்கு ஃப்ளோருமே நீட்டாக இருக்கு ப்ளஸ் சீட்டிங் வந்து நல்லா குஷன் வந்து நல்லா ஜம்முன்னு வந்து இருக்கனால ஸோ அந்த உட்கார்ற பொசிஷனாக இருக்கும் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு லெக் ஸ்பேஸ் கெட்ரூம் ஸ்பேஸ் எல்லாமே வந்து கன்வீனியன்ட்டாவே இருக்கு இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு சீட் அதாவது ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு சீட்டு ட்ரைவர் சீட்டோட சேர்த்து ஐம்பத்தி ஆறு சீட்டாக இந்த வண்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ எவ்வளோ ஸ்பேஸு லக்கேஜ் எதுனா ஒரு ப்ரீசியஸாக இருக்குது இன்டீரியரில் பின்னேருந்து முன்ன வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா எல்இடி ஸ்ட்ரிப் லைட் முன்ன வரைக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டார் பஸ் அல்ட்ராவோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி பேனல் வைக்கிறக்கான இந்த டிஸ்பிளேயும் வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க நம்ம தேவையான இதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கனா அப்பப்போ டாட்டாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பப்போ அப்டேட் வர வர இதில் வந்து அப்டேட் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் என்னென்ன வேணுமோ அதாவது ஒரு கஸ்டமர் சைடில் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அவ்வளோத்தையுமே இவங்க வந்து பூர்த்தி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வண்டியில் முக்கியம் முக்கியமாக சேஃப்டிக்கு நிறைய விஷயம் உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க ஃபயர் அலாரமாக இருக்கட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் விஷயமாக இருக்கட்டும் அதே மாதிரி ட்ரைவருக்கு நிறையா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க தென் இதில் ஏபிஎஸ் வந்துடுது இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜஸ் இந்த இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த வின்ஷீல்டுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரோடோடய வியூ நல்லாயிருக்கும் ப்ளஸ் இந்த டிசைன் பேட்டனே யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டாட்டா பஸ்ஸை தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து வியூ பண்ணி காமிக்கணும் உள்ளே எப்படி சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் காமிக்கணும் சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு டாட்டா பஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ஸ்கூல் யூசேஜிக்காக இருக்கட்டும் காலேஜ் யூசேஜிக்காக இருக்கட்டும் ஏதாவது ஸ்டாஃப் பஸ் தேடுறீங்க இல்லை ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஏதாவது சூப்பரான பஸ் வேணும் அப்படின்னா டாட்டா நம்மளுடைய இந்தியாவின் முன்னணி நிறுவனம்னு சொல்லலாம் பாடி கண்டிஷன்லேருந்து இருந்து குவாலிட்டியிலேருந்து இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு இவங்க தான் வந்து ஈடு இனையேன்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த வண்டி வேணுங்கிறவங்க அவங்களும் மக்களுக்கு ஏற்ற மாதிரியே நிறையா சேஃப்டி மெஷர்மெண்ட் என்னென்ன வருமோ அப்கிரேடராக வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த வண்டியை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லணும்னு வச்சேன் ஸோ சொல்லிட்டேன் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாட்டா ஷோரூமை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் சொல்கிறாங்க மாத மாதமே இதில் வந்து அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில் கேளுங்கள் அப்டேட்டாக உங்களுக்கு வந்து வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க வண்டி வேணும்னா நியரஸ்ட் ஷோரூமில் போய்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சார் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரிவியில் சந்திப்போம் நன்றி